அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட பிறக்காத சகோதரிகள் சகோதரங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது என் குழந்தை செல்வத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன் இந்த விஷயத்தை நான் வந்து நான் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. கூட பிறந்தால் தான் கூட பிறந்தவங்கலாம் கிடையாது, சகோதரி சகோதரன்ன்றதுலாம் சொல்லதெல்லாம் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து கூட பிறக்காமல் இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க மாதிரி தான் நிறைய பேர் வந்து எங்கிட்ட நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து கேட்பாங்க, குழந்தை செல்வம்லாம் இல்லைங்க, எவ்வளோ ஜாதகத்தில் பார்த்துறோம், குலதெய்வ குறைபாடு இருக்குது, தோஷம் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து செலவு பண்ணிட்டோம், ஏன்னாலும் நிறைவேற்றியாவில் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம், வெறுப்பாயிடுச்சு அதை அது நாங்கள் பண்ணி பண்ணி அப்படின்னும் போது அதில் அதனாலேயே அவன் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுலாம் கிடைக்கும். நல்ல எண்ணம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்கறது தான், யாருக்கு எது கிடைக்கணுன்றது கடவுள் முடிவு பண்ணணும். எல்லாருக்குமே சரி, என்ன சார்ந்தது என்ன என்ன முதல் கொண்டு எது நம்மளுக்கு கிடைக்கணும்னும் போது கடவுள் முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போது நான் வந்து இலவசமாக இப்போ நான் வந்து உங்களுக்கு பதிவில் தரேன்னா இந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை செல்வம் கன்ஃபார்மாக கிடைக்கும். இதுக்கு வந்து சில ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு இது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்க்கலாம், உங்களுக்கு நீண்ட நாள் இல்லாத குழந்தை செல்வம் வந்து இது கிடைக்கும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இப்போ லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறது என்னடா, நான் அனுபவமாக நான் வந்து முயற்சி பண்ணது தான் இதெல்லாம், நான் காசாக்குறது இதெல்லாம் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து எதனா தோஷம் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு நிறைவேற்றி பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த தாயத்தை வந்து நான் தரக்கூடிய ஒரு விஷயம். இதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நான் ஒரு நம்பிக்கை வந்து ஒரு கவசம் தான். எதனா தோஷம் இருந்தாங்கன்னா அதை பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, இது நிறைவேற்றி ஆகிடும். யா ஜாதகத்தில் வந்து குறைபாடு இது இருக்குன்னு மூதாதிர்கள் இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே இருக்கும் தான். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு சாவி இருக்கும்ல, அது சரி ஆகிறதுக்கு தான் இந்த யந்திரத்தை வந்து நான் பதிவில் கொடுக்குறேன். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளி யந்திரத்தில் வந்து தகுடில் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வரைஞ்சிக்கின்னு உங்களோட நட்சத்திர நாளில் வரீங்க, இது வந்து உங்கள் நட்சத்திர நாள் வரையலாம். இல்லை ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாத்தி கேம வர ராகு காலத்தில் வரைஞ்சி வச்சுக்கலாம். கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த யந்திரத்தை வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு இதை நீங்கள் வரையலாம். யந்திரம் வரைய முடியாத இருக்கிறவங்க வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது வந்து காசு உங்கள் நாங்கள் நம்ம பண்ணித்தரது வந்து காசான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நீங்களே பண்ணி போட்டுக்கும்போது தான் நான் இது தரேன். நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும், பிழையெல்லாம் எது இருந்தாலும் அந்த பிழையை வந்து சரி பண்ணும், ஓகேங்களா. அதனால் வந்து இந்த யந்திரத்தை வந்து நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணி சின்னதாக 6x3 சைஸு வந்து அந்த கட் பண்ணி அதில் யந்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சூளத்தெல்லாம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்பருங்களை போடுங்க. போட்டு பேக்கெட் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மடியில் வச்சுட்டு என்னோடய தோஷங்கள்லாம் இது மாதிரி புத்திர சம்பத்து கிடைக்கணும், இது ஒன்லி புத்திர சம்பத்துக்கு மட்டும், குழந்தை நீண்ட நாள் பிறக்காமல் இருக்குது, செக்கப்புக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டு கூட எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படி அன்றவங்களுக்கும் சரி, ஒரு வருஷத்துலேயே வந்து குழந்தை பிறகலன்னு சொல்லிட்டு அவசரப்படுறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த புத்திர சம்பத்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கை கூடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணணும். ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து அந்த நாத்திகம ராகு காலத்து டைமில் வந்து போயிட்டு எதனா ஒரு கடலில் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க. ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற விநாயகருக்கு வந்து 12 குடம் தண்ணியை வந்து ஊற்றுங்க. அன்றைக்கும் ஊற்றலாம், எல்லாம் மறாத நாள் திங்கக்கிழமையும் ஊற்றலாம், ஓகேங்களா. திங்கக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான நாள், சங்கட சக்திக்கு ஊற்றினா இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி மரத்துக்கு கீழே எங்கன்னா விநாயகர் இருக்கும்போது அங்கே 12 குடம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு 27 வாட்டி சுற்றுங்க விநாயகரை. 27 வாட்டி சுற்றலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பலம் இருக்குது வலுவு இருக்குது நான் சுத்த முடியும் எனக்கு டயர்டெல்லாம் ஆகாதுன்னா 108 வாட்டி சுற்றலாம். விநாயகரோட மந்திரம் எது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை நினச்சிக்கினு சுற்றுங்க. ஃபஸ்ட்டு குடத்து தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இயந்திரம் வந்து நாத்திகம ராகு காலத்தில் வரையலாம், இல்லைனா உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் அப்போது வரையலாம். உங்களோட நட்சத்திர நாள்லேயும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. 100% நைட்டில் தூங்கும் போது சாமி ஆண்டை வச்சுருங்க. காத்தால் வந்து அந்த இயந்திரத்துக்கு வந்து சாம்பிராணி ஊதுவத்தி காமிங்க. இதை பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க. எனக்கு புத்திர சம்பத்து கிடைக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லா தோஷமும் நிறைவேற்றி ஆகிட்டு உங்களுக்கு புத்திர சம்பத்து 100% கிடைக்கும்ன்றது உண்மை. இதில் வந்து மாற்று கருத்தே எதுவுமே கிடையாது, ஓகேங்களா.
இதுலேயே இதில் நான் வந்து கிளியராக காட்டுறேன், நீங்கள் இந்த எந்திரத்தை அப்படியே வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சிட்டு இது பண்ணுங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், என் கையில் நான் பண்ணி தர்றது நம்ம வந்து ஒரு இது வாங்கிட்டு தான், தட்சிணை வாங்கிட்டு தான் பண்ணுவோம். இதை தட்சிணை இல்லாமல் நீங்களே பண்ணி நீங்கள் வெற்றி பெறலாம். இதில் வந்து நான் இதில் வேறு எதனா ரகசியம் எதனா இருக்குமா அப்படின்ட்டு, ஒரு ரகசியம்லாம் கிடையாதுங்க, சொல்கிறது வந்து உண்மையாக சொல்கிறது. இதில் என்ன ரகசியம் இருக்குது? நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்க கூட சரி, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி எந்திரத்தை வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.